வெடிக்கு தப்பினால தப்பலாம் இந்த சங்கிலி கிட்ட இருந்து தப்ப முடியாது ஒழிச்சடா நீ ஒழுங்கு மரியாதை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஜாக்கி சான் அட்வென்ச்சர் சீரீஸ்லேயே ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம ஹாக்குக்கும் ஜே டீமில் ஒரு மெம்பரான நம்ம பைல்வான் அதாவது எல்டோரோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஃபைட் வச்சா யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஜாக்கி சான் அட்வென்ச்சர் சீரீஸில் 5 சீசன் வந்திருக்கு. அந்த 5 சீசனில் கிட்டத்தட்ட 95 எபிசோடு கிட்டே இருக்குது. அதாவது இந்த 95 எபிசோட்லேயே வந்து இந்த ஜே டீமும் சரி, இந்த டார்க்கன் டீமும் சரி, நிறைய முறை வந்து நேருக்கு நேர் வந்து மோதியிருக்காங்க. ஆனால் ஒரு முறை கூட இந்த பைல்வானும் சரி, இந்த ஹாக்கும் சரி, ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிக்கல, ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேர் சந்திச்சது கூட கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு வந்து ஃபைட் வச்சா யார் வின் பண்ணுவான்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், அப்பியரன்ஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கடைசியாக வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் ஜாக்கி சேனல் பற்றின வீடியோஸ். அதாவது உங்களுக்கு ஜாக்கி சேனல் பற்றின நிறைய கேள்விகள் இருக்கலாம், அந்த கேள்விகள்லாம் வந்து இந்த சேனலில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோட லிங்க்லாம் வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்டேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். கூட வந்து நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரோட ஆர்ஜின் பற்றி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம பைல்வானோட ஆர்ஜின் பற்றி பார்த்துலாம். அதாவது பைல்வானை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஆல்ரெடி, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பைல்வானோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்டோரோ ஃபியோட், அதாவது இவரோட ரிங் நேம் தான் வந்து எல்டோரோ ஃபியோட்டை தவிர இவரோட உண்மையான பேர் வந்து சொல்லப்படலை. நெக்ஸ்ட்டு இவரோட ஏஜும் வந்து கரெக்டாக வந்து சொல்லலை. ஆனால் இவரோட ஏஜ் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 to 40 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இவரோட ஏஜ் வந்து இருக்கும். இவர் வந்து ஒரு மெக்சிகன் ரெஸ்லர், அந்த இடத்துல வந்து ரொம்பவும் பிரபலமான ஒரு ரெஸ்லிங் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லுச்சா லிப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இவரோட ஃபர்ஸ்ட் திபெத், அதாவது இவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜாக்கி சான் அட்வென்ச்சரில் எந்த எபிசோட வரான்னு பார்த்தீங்கன்னா சீசன் 1 3rd எபிசோட், அதாவது இந்த காலமுத்திரியோட மந்திரத்தில் வந்து எடுக்க ஜாக்கி போவார், அந்த எபிசோடில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த இவரை வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் இவரோட பேர், அதாவது இவரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்டோரோ. இந்த பேரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ராங் புல், அதாவது வலுவான காலை அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனிங். நெக்ஸ்ட் நம்ம ஹாக்குவோட ஆர்ஜின் பற்றி பார்த்துலாம். இவரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாக் ஃபூ, அதுதான் வந்து இவரோட கரெக்டான நேமு. ஆனால் தமிழில் வந்து இவரோட ப்ரொனன்சியேஷன் எப்படி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹாக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கப்பார் அவன் தான் ஹாக்கு, அது வந்து கரெக்டான நேம் கிடையாது, ஹாக்கு இதான் இவரோட கரெக்டான நேம். நெக்ஸ்ட் நம்ம ஹாக்குவோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டைகர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவர் வந்து எந்த எபிசோடில் வராருன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 1 11th தான் வராரு. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த சீசனில் வந்திருக்க மாட்டார். அதுக்கப்புறம் இவர் வந்து செகண்ட் சீசன்ல இருந்தால் வருவார். நெக்ஸ்ட் இவரோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஏஜை வந்து கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவரோட ஏஜ் எந்த ரேஞ்சில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பைல்வான் மாதிரியே இவருக்கும் வந்து ஒரு 30 to 40 இந்த ஏஜுக்குள்ளே தான் வந்து இருப்பார். இவரோட மார்ஷல் ஆர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டு விதமான மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து கற்று வச்சிருக்காரு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்ஃபு, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 அனிமல்ஸ். ஆர்ஜின் வந்து இவ்வளோ தான் சொல்லியிருப்பாங்க, மற்றபடி இவரோட ஆர்ஜின் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரோட ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பைல்வானோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்தீங்களா, பைல்வானோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஜாக்கியை விட ஹைட்டாக இருப்பார் இவர், ஆனால் பீமாவோட ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பார். நெக்ஸ்ட் இவரோட உடம்பு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ரெஸ்லிங் பண்ணுறவங்களோட உடம்பு வந்து நார்மல் மனுஷங்களோட ஒரு 2 மடங்கு வந்து பல்காக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவரும் வந்து கொஞ்சம் பல்காக தான் இருப்பார். இவருக்கு ஜாக்கி சான் அட்வென்ச்சரில் ரெண்டு விதமான அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து சண்டை போடும்போது இந்த ரிங்கில் எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்காரோ அதே மாதிரியான ஒரு காஸ்ட்யூம் போட்டு தான் வந்து இவர் வந்து சண்டை போடுவார். மற்றபடி இவர் வந்து வெளியில் எங்கேயா போகணும்னா இவர் வந்து கோட் சூட் போட்டு தான் வந்து வெளியே வந்து போவார். இதான் இவரோட அப்பியரன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஹாக்கோட அப்பியரன்ஸ்க்கு லெவல் கிட்ட நீங்கள் வந்தீங்கனாலே தெரியும், ஹாக்கோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதை இவரும் வந்து ஜாக்கியை விட ரொம்ப டாலாக இருப்பார், பீமாவோட கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார். இவரோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைல்வான் லெவல் கிட்ட தான் இருப்போம். இவரும் வந்து ஒரு 6.3 to 6.5 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பார். மற்றபடி இவர் வந்து ரொம்பவும் ஹைட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் இவரோட பாடி ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்டாக இருப்பார், அதாவது பைல்வான் மாதிரி இல்லாமல் இவரோட உடம்பு வந்து ரொம்பவும் ஃபிட்டாக இருக்கும். இவர் வந்து எனி டைம் வந்து ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டிருப்பார், அப்புறம் ஒரு ப்ளூ கலர் பனியன் போட்டிருப்பார். இதுதான் இவரோட எனி டைம் வந்து காஸ்ட்யூமாக இருக்கும். மற்றபடி இவர் எந்த விதமான காஸ்ட்யூமே வந்து யூஸ் பண்ணல. ஆனால் இவரோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரே ஒரு காஸ்ட்யூம் வந்து காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த காஸ்ட்யூம் வந்து அந்த ஃபஸ்ட்டு எபிசோட மட்டும் தான் காட்டியிருப்பாங்களே தவிர வேறு எந்த எபிசோடலாம் வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து இவர் வந்து இந்த மாதிரியான ஜீன்ஸும் ஒரு சாதாரண ஒரு பனியன் தான் வந்து போட்டிருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. மற்றபடி இவரோட அப்பியரன்ஸ் வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரோட ஸ்ட்ரென்த் லெவல் பற்றி பார்த்துடலாம். நம்ம பைல்வானோட ஸ்ட்ரென்த் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவத்தையே வந்து தன்னோட கையால் வெறும் கையாலேயே வந்து உடச்சி உள்ளே போகக்கூடிய அளவுக்கு வந்து இவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் லெவலுக்கு இருக்கும். இந்த மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம பைல்வானை வந்து ஒரு செவத்தையே வந்து உடச்சிட்டு போவார். அந்த அளவுக்கு வந்து இவரோட ஸ்ட்ரென்த் லெவல் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பீமா வந்து ரொம்பவும் பவர்ஃபுல் கேரக்டர், அதாவது இவரோட ஸ்ட்ரென்த் லெவல் வந்து ரொம்பவும் அதிகம். அவரால் கூட நம்ம பைல்வானை வந்து இந்த கிராப்ளிங் மூவில் தோக்கடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து ரொம்பவும் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார் அந்த கிராப்ளிங் மூவில். ஏன்னா இவர் வந்து ஒரு ரெஸ்லர், அதனால இவரால் வந்து கிராப்ளிங்
மூலம் தோக்கடிக்க முடியாது. நம்ம ஹாக்கோட ஸ்ட்ரென்த் லெவல் கிட்ட வருவோம். நம்ம ஹாக்கும் வந்து சும்மா கிடையாது, இந்த செவத்தெல்லாம் வந்து இவராலையும் வந்து உடைக்க முடியும். ஒரு சீனில் வந்து காட்டியிருப்பாங்க, ஜூலி வந்து இந்த ஷேடோ கானோட ஒரு குயினாக மாறிடுவாங்க. அந்த எபிசோடில் வந்து இவர் வந்து செவத்தை உடச்சிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வந்து வச்சிருப்பாங்க. இவருக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பீமா எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய உருவம் தெரியும், ஆனால் அவரே வந்து கொஞ்சம் இழுத்து தூக்கி போடுற அளவுக்கு வந்து இவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும். தூக்க முடியாது பீமாவை வந்து, ஆனால் வந்து இவரால் வந்து மூவ் பண்ண வைக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வீடியோவில் வந்து இப்போ காட்டேன், பீமா வந்து பிடிச்சி இழுக்கக்கூடிய அளவுக்கு வந்து இவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸ்ட்ரென்த் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த பைல்வானுக்கும் சரி நம்ம ஹாக்குக்கும் சரி ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல்னா சொல்லணும். நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரோட ஸ்பீடை பற்றி பார்த்துடலாம். நம்ம பைல்வானோட ஸ்பீடு, பைல்வான் எந்த அளவுக்கு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்பீடெலாம் கிடையாது. இவர் வந்து ஒரு நார்மலான மனுஷன் எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக இருப்பாங்க அந்த ஸ்பீடில் தான் இருப்பாரே தவிர இவர் வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் கிடையாது. பீமாவை கம்பேர் பண்ணால் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார், ஆனால் இதே வந்து ஜாக்கியை கம்பேர் பண்ணால் இவர் வந்து ரொம்பவும் ஸ்லோவாக இருப்பார். நம்ம ஹாக்கோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறோம் அதை விட இவர் வந்து ரொம்பவும் ஸ்பீடாக இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய ஃபைட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய வாட்டி வந்து ஜாக்கியை வந்து அடித்து காலி பண்ணியிருப்பார். எல்லாமே எல்லா டைமும் வந்து இவர் வந்து ரொம்பவும் ஸ்பீடாக இருப்பார். ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கு தான் வந்து லீடிங்கில் இருக்கார். நெக்ஸ்ட்டு ரொம்பவும் முக்கியமான இவங்க ரெண்டு பேரோட ஒரு ஃபைட்டிங் ஸ்கில்ஸை பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம பைல்வானோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பைல்வானோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லுச்சா லிப்ரேன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, இவர் வந்து ஒரு மெக்சிகன் ரெஸ்லர்ன்றதால இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லுச்சா லிப்ரே வந்து எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி தான் இவரோட ஃபைட் வந்து இருக்கும். அதாவது கிராப்ளிங் மூவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவார், டேக் டவுன் பண்ணுவார், அப்புறம் பாடி ஸ்லாம் பண்ணுவார், இந்த மாதிரியான மூவ்ஸ் தான் வந்து இவர் வந்து பண்ணுவாரே தவிர மற்றபடி வேறு விதமான இந்த கிக் பண்ணுறதோ கிடையாது, இன்னும் கையால் அடிக்கிறதோ கிடையாது. இவரோட ஃபைட்டிங் டெக்னிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபைட்டிங் டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட் இவர் வந்து ஃபைட் பண்ணுவோம்லாம் வந்து மூலியை யூஸ் பண்ணி தான் வந்து ஃபைட் பண்ணுவார். அதாவது டெக்னிக்காக வந்து இவர் வந்து ஃபைட் பண்ண மாட்டார், சும்மா வந்து எல்லாரையும் தூக்கி போட்டு அடிக்கிறது மட்டும் தான் பார்ப்பார். அதாவது குறுக்கில் வந்து யார் வராங்க வரல அப்படின்லாம் பார்க்க மாட்டார். நீங்கள் நிறைய சீனில் பார்த்துருப்பீங்க, இவர் வந்து நிறைய டைம் வந்து ஜாக்கி வந்து குறுக்க வந்திருப்பார், ஆனாலும் அதெல்லாம் பார்க்காம ஜாக்கியும் சேர்த்து போட்டு அடிப்பார். இதுலேருந்தே தெரியுது கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் அடிப்பாரே தவிர மற்றபடி வந்து யார் வராங்க யார் போகிறாங்க அப்படின்லாம் வந்து சண்டை போட மாட்டார். நெக்ஸ்ட்டு நம்ம ஹாக்கோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம ஹாக்கோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா இரு ரெண்டு விதமான ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து கற்று வச்சிருக்காரு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்ஃபு, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் அனிமல்ஸ். அதாவது இந்த கும்ஃபு எந்த அளவுக்கு வந்து ஒரு தற்காப்பு கலைன்றது எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நிறைய படங்கள் வந்து வந்திருக்கு அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தற்காப்பு கலையை பற்றி. நெக்ஸ்ட்டு இந்த ஃபைவ் அனிமல்ஸை பற்றி பார்த்துலாம். நீங்கள் ஹாக்கு வந்து இது எல்லா டைம்லையும் வந்து இவர் சண்டை போடும்போது எதுக்காக இவர் இந்த மாதிரி கத்திக்கிட்டே வந்து சண்டை போடுறான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். பஞ்சு டைலாக் பேசி தான் வந்து எல்லாருமே வந்து அடிச்சு காலி பண்ணுவார். அது எதனால் பேசுகிறான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் அனிமல்ஸ்ன்ற இந்த ஒரு ஃபைட்டிங் டெக்னிக் வந்து இவர் கற்று வச்சிருப்பார். ஃபைவ் அனிமல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த கும்ஃபு பாண்டா படம் பார்த்துருப்பீங்க, கும்ஃபு பாண்டா படத்தில் ஒவ்வொரு அனிமல்ஸாக வந்து ஒவ்வொரு விதமான டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாண்டா சரி, இந்த ஸ்னேக்ஸ், அப்புறம் இந்த மேண்டிஸ், அப்புறம் இந்த மங்கி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபைவ் அனிமல்ஸ் டெக்னிக் தான் வந்து இவர் கற்று வச்சிருக்காரு. அதனால தான் இவர் வந்து ஃபைட் பண்ணும்போது ஒரு பஞ்சு டைலாக் பேசிட்டு இவர் வந்து சண்டை போடுறாரு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால் ஹாக்கு வந்து இந்த மாதிரி பஞ்சு டைலாக் பேசிட்டு சண்டை போகிறான்றதும் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வந்து கிடைச்சிருக்கும். அதாவது ஜாக்கியே வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபைட் பண்ணுவான்னு தெரியும், ஆனால் ஜாக்கியே வந்து ஈஸியாக அடிக்கக்கூடிய ஒரே ஆள் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கு தான். அதாவது பைல்வான் கூட ஜாக்கி அடிக்க முடியுமா பார்த்தீங்கன்னா டவுட் தான். நெக்ஸ்ட் இவரோட ஸ்ட்ரென்த் லெவலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கிள் வந்து ஒரு டைம் வந்து இந்த நாய் மந்திரர்கள் யூஸ் பண்ணி இந்த இளமையாக மாதிரி சண்டை போட்டுருப்பாரு. அந்த டைமில் ஹாக் வந்து ஒரே ஒரு பஞ்சு தான் வந்து கொடுப்பாரு அங்கிளுக்கு வந்து. அந்த ஒரு பஞ்சிலே வந்து அங்கிளோட உயிரே வந்து போகக்கூடிய அளவுக்கு வந்து இவரோட சக்தி வந்து இருந்திருக்கும். அதாவது இந்த நாய் மந்திரர்கள் மந்திரர்கள் இல்லைனா போதும் அங்கிள் அன்றைக்கே காலி ஆகிட்டிருப்பாரு. அந்தளவுக்கு இவரோட ஒரே ஒரு பஞ்சே போதும் அந்தளவுக்கு ரொம்பவும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்தே தெரியுது நம்ம ஹாக்கோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ரொம்பவும் ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியும். இது வரைக்கும் வந்து பைல்வான் வந்து ஜம்ப் பண்ணி சண்டை போட்ட மாதிரி காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இதுவே வந்து நீங்கள் ஹாக்கு கிட்ட வந்தீங்கன்னா தெரியும், ஜாக்கியை விட ரொம்பவும் ரெண்டு மடங்கு இல்லை மூணு மடங்கு வந்து ரொம்பவும் ஹைட்டாக ஜம்ப் பண்ணுவார். இவரை வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆப்போனண்ட்டாக மாற்றக்கூடிய ஒரு லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் இவரோட ஃபிசிக்கல், அதாவது பீக் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்னு கூட சொல்லலாம். நம்ம ஹாக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு மந்திரங்களும் வந்து நம்பிட்டு சண்டை போட மாட்டார். அதை ஐயா எபிசோடில் பார்த்துருப்பீங்க, இவருக்கு எந்த வித இவருக்கு வந்து மந்திரங்களே இல்லாமல் தான் வந்து சண்டை போடுவார். அது இல்லாமல் இந்த டார்க்சி வாரியர்ஸ், அதாவது மாயாவிலேயோ இந்த டார்க்சி வாரியர்ஸாக இருக்கும்போது கூட மற்றவங்க எல்லாருக்குமே வந்து வெப்பன்ஸ் இருக்கும், ஆனால் ஹாக்குக்கு மட்டும் எந்த ஒரு வெப்பன்ஸும் வந்து கொடுத்துருக்க மாட்டார். தன்னோட கையால் மட்டுமே சண்டை போடுவார் இவர். நெக்ஸ்ட்டு இவரால் வந்து ஜாக்கியே வந்து அடிச்சு காலி பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பீமாவே வந்து இவரால் வந்து தோக்கடிக்க முடியும். பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம பீமாவை வந்து ஈஸியாக இவரால் வந்து தோக்கடிக்க முடியும், ஆனால் இதுவே வந்து நம்ம பைல்வானோட பீமாவை வந்து தோக்கடிக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் நிறைய வாட்டி ரெண்டு மூணு வாட்டி வந்து பைல்வானும் பீமாவும் சண்டை போட்டிருப்பாங்க. அந்த டைம்லாம் வந்து ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் மாதிரி தான் காட்டியிருப்பாங்களே தவிர ரெண்டு பேருமே யார் ஜெயிப்பாங்கன்னு வந்து காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் இதுவே வந்து ஹாக்கு வந்து பீமா கூட நிறைய முறை சண்டை போட்டிருக்காரு. இருந்தாலும் கூட வந்து பீமா வந்து ரொம்ப சுலபமாகவே வந்து ஹாக்கு வந்து அடிச்சிருவார். நெக்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரோட ஒரு வீக்னஸ் பற்றி பார்த்தலாம். நம்ம பைல்வானோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலியை பார்த்தா இவருக்கு ரொம்பவும் பயமாக இருக்கும். மற்றபடி பைல்வானோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம ஹாக்கோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பெருசாக எந்த விதமான வீக்னஸ் வந்து சொல்லப்படலை. ஆனால் இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஈகோ இருக்கும். அதாவது தான் தான் பெரியவன், என்னை அடிச்சு
ஆட்சிக்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஈகோ இருக்கும். அது மட்டும்தான் இவருக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ். மற்றபடி இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த விதமான வீக்னஸும் கிடையாது. ஓவராலாக இவங்க ரெண்டு பேரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த், இவங்களோட ஸ்பீடு, அப்புறம் இவங்களோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஆனால் பைல்வான் பார்த்தீங்கன்னா நம்ம பீமாவை வந்து தோக்கடிக்க முடியாது. அதாவது இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ல இப்போ சண்டை போட்டிருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஈக்குவல் லெவல் தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் இதுவே நீங்கள் ஹாக்கு கிட்ட வந்தீங்கன்னா தெரியும், ஹாக்கு வந்து பல முறை வந்து பீமா அடிச்சு காலி பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாக்கோட கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு வந்து கிடையவும் கிடையாது அவருக்கு வந்து நம்ம பைல்வானுக்கு. ஆனால் இதுவே நீங்கள் ஹாக்கு கிட்ட வந்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு வந்து ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது. ரொம்ப நம்ம ஜாக்கியும் சரி அங்கிள் சரி நம்ம பீமாவும் சரி நம்ம எல்லாரையும் வந்து காலி பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கு தான். ஆனால் இதுவே வந்து நீங்கள் பைல்வான் பார்த்தீங்கன்னா பீமாவை கூட நம்ம பைல்வானால் தோக்கடிக்க முடியாது. அந்தளவுக்கு இருக்கும் போது நம்ம ஹாக்கு கிட்ட வந்து சண்டை போட்டான்னா இவரால் ஜெயிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவும் டவுட் தான். ஏனாலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்தளவுக்குலாம் ஃபைட்டிங் ஸ்கில்லாம் தெரியாது. இவர் வந்து ரிங்குக்குள்ளே மட்டும் தான் வந்து சண்டை போடுவாரே தவிர இவரால் வந்து வெளியே வந்துட்டால் கூட இவரால் வந்து சண்டை போட முடியாது. ஒரு சீனில் பார்த்துருப்பீங்க இந்த காதராயன் எபிசோடில் வந்து இவருக்கு வந்து வெளியே வந்து சண்டை போட்டுருப்பாரு. ஆனால் இவர் வந்து முட்டாள்தனமாக வந்து அந்த இடத்துல ரிங்கோட ரோப் இருக்குன்னு சொல்லிட்டு அடி வாங்கி அப்புறம் தோற்று போயிடுவார். இந்த மாதிரி இவருக்கு அந்தளவுக்குலாம் இன்டெலிஜென்ஸ் லெவலாம் கிடையாது ஹாக்கோட கம்பேர் பண்ணும்போது. கடைசியாக நம்ம ஹாக்குக்கும் நம்ம பைல்வானுக்கும் வந்து ஃபைட் வச்சு யார் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. டவுட்டே வேணால் நம்ம ஹாக்கு தான் வின் பண்ணுவார். ஏன்னாலும் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்பீடாக இருந்தாலும் சரி இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸாக இருந்தாலும் சரி இவரோட இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி எதுலையுமே வந்து இந்த பைல்வான் வந்து கிட்ட கூட நெருங்க முடியாது. ஏன்னா இவர் அந்தளவுக்கு வந்து பீக் லெவலில் இருக்கார். ஆனால் பைல்வான் வந்து இந்த அளவுக்குலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாகவே வந்து நம்ம ஹாக்கு வந்து நம்ம பைல்வானை அடித்து காலி பண்ணுவார். இன்னைக்கு நம்ம வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கு தான். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின தாட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கூட வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம். மறக்காதீங்க அந்த லைக் பட்டனை மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. அது மட்டும் தான் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஒரு புது வீடியோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.